வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.6லேருந்து 5th சம் பார்க்க போகிறோம். பயிற்சி 3.6லேருந்து 5வது கணக்கு. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் 5 மணிக்கு 1 ஹவர் கிளாஸ் நடக்கும். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதனுடைய மெய் எண் மற்றும் மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியமாக்கைகளின் துல்லியமான எண்ணிக்கையை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோஸ் அண்ட் இமேஜினரி ஆஃப் அ பாலினாமியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு, மெய்யன் மற்றும் மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியமாக்கிகளின் துல்லியமான எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரியல் ஜீரோஸ் இமேஜினரி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம், ரியல் தனியாக பிரிச்சுக்கலாம், ஜீரோஸ் தனியாக பிரிச்சுக்கலாம், இமேஜினரி தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு மெய்யன் மதிப்பில் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒருவேளை எக்ஸுக்கு நம்ம எக்ஸே கொடுத்தேன்னா எனக்கு மிகை எண் கிடைக்கும், பாசிட்டிவ் மூலங்கள் கிடைக்கும். எக்ஸுக்கு நான் மைனஸ் எக்ஸ் கொடுத்தா எனக்கு குறை எண் மூலங்கள் நெகட்டிவ் ரூட்ஸ் கிடைக்கும். இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா பூஜ்ஜியமாக்கிகளையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பூஜ்ஜியமாக்கிகள்னால் எக்ஸுக்கு நான் ஜீரோ கொடுத்தேன்னா அந்த சமன்பாடே ஜீரோவாகுதான்னு பார்க்கணும். சமன்பாடே ஜீரோவாக்குன்னா அங்கே பூஜ்ஜியமாக்கிகள் உங்களுடைய ஜீரோ ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன இருக்க பாரு, எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 9 எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 7 எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 5 எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 3 எக்ஸ். முதல்ல எக்ஸுக்கு ஜீரோ எக்ஸையே கொடுத்து உங்களுக்கு மிகையின் மூலங்கள் இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம், ப்ளஸ் ரூட்ஸ் இருக்கான்ட்டு. அப்போ இதனுடைய குறிகள்லாம் எடுத்துக்கோ, இங்கே குறிகள்ன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸு 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 எதுவும் மாறல, எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ மாற்றமே இல்லாதனால உங்களுக்கு மிகை எண் மூலங்கள் ஜீரோன்னு ஆகிடும். மிகை எண் மூலம் வந்துட்டு ஜீரோ அப்படின்னு ஆகிடும். ஓகேவா, பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்துட்டு ஜீரோ, இதுவும் ஜீரோ ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி மைனஸ் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் கொடுத்து குறை எண் மூலங்கள் இருக்கான்னு பாருங்கள். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் மைனஸ் எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 9 மைனஸ் எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 7 மைனஸ் எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ். ஒற்றைப்படை எண் மைனஸ் மைனஸாகவே இருக்கும், மைனஸ் எக்ஸ் பவர் 9 ப்ளஸ்ஸு. ஒற்றைப்படை எண் மைனஸ் மைனஸாகவே இருக்கும், மைனஸ் 9 எக்ஸு ப்ளஸ்ஸு. ஒற்றைப்படை எண் மைனஸ் தான், ஸோ மைனஸ் 7 எக்ஸ் பவர் 5. இங்கேயும் அதே தான், மைனஸ் இங்கே ப்ளஸ் போட்டு மைனஸ் 5 எக்ஸ் பவர் 3. அப்புறம் இங்கேயும் அதே தான், ப்ளஸ் மைனஸ் 3 எக்ஸ். சில பேர் நேரடியாகவே உங்களால் ப்ளஸ் மைனஸ்லாம் கையாள முடியும், அதனால் நான் ஒன்றாவே சேர்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் மைனஸில் குழம்பிடக்கூடாதுன்னு நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்லாம் சேர்த்துக்குவேன். ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும், 9 எக்ஸு. ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும், 7 எக்ஸ் பவர் 5. ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும், 5 எக்ஸ் பவர் 3. ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும், மைனஸ் 3 எக்ஸ். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, எதுவுமே மாறல. அப்போ உங்களுடைய குறையின் மூலங்களும் வந்துட்டு ஜீரோ தான். ஓகே, குறையின் மூலங்களும் ஜீரோ தான். குறையின் மூலம் ஈக்குவல் டு ஜீரோ. உங்களுடைய நெகட்டிவ் ரூட்ஸும் ஜீரோவாக தான் இருக்க போகுது. ஓகேவா, இதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ ரெண்டுமே இல்லை. ப்ளஸ் இங்கே பூஜ்ஜியமாக்கிகள்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்ட்டு. எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா அந்த சமன்பாடே ஜீரோ ஆனிச்சுன்னா அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது பாரு, எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 9 எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 7 எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 5 எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 3 எக்ஸ் தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே ஜீரோவை கொடுங்க. இப்போ கொடுத்தா என்ன வரும் பாரு, இங்கே 0 பவர் 9 ப்ளஸ் 9 0 பவர் 7 ப்ளஸ் 7 0 பவர் 5 ப்ளஸ் 5 0 பவர் 3 ப்ளஸ் 3 பெருக்கல் 0. எந்த ஜீரோவுக்கு எத்தனை நீங்கள் படி எடுத்தீங்கன்னா ஜீரோ தான். அப்போ இதுவும் ஜீரோ தான், இதுவும் ஜீரோ தான், எல்லாமே ஜீரோ தான். அப்போ எல்லாமே ஜீரோ வந்ததுனால கண்டிப்பாக ஒரு பூஜ்ஜியமான மூலங்கள் ஜீரோ இருக்குது. ஓகேவா, அப்போ மீதி எத்தனை ரூட் இருக்குது, மொத்தமாக ஒரு மூலங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எக்ஸ் பவர் 9னு கேள்வியில் கொடுத்துட்டதுனால 9 மூலங்கள் இருக்கும். எக்ஸ் பவர் 9னா 9 ரூட்ஸ் இருக்கும், அல்லது 9 மூலங்கள் இருக்கும். அதில் ஒரு ஒரு மூலம் வந்து ஜீரோ ஆகிடுச்சுன்னா மீதி 8 மூலங்கள் வந்து உங்களுடைய மெய்யற்ற கலப்பெண் மூலங்களாக இருக்கும். இப்போ இது எப்படி எழுதலாம் ஆன்சரை, பூஜ்ஜிய மாக்கிகள் எவ்வளோ இருக்குது, பூஜ்ஜிய மாக்கிகள் 1. அப்போ எனவே ஐ மீன் 1ன்றது ஒரு மூலம்னு காட்டுறேன், ஜீரோன்றது ஒரு நம்பர் தானே. எனவே ஜீரோ என்பது ஒரு மூலம்
மீதம் உள்ள 8 மூலங்கள் ஏன்னா எக்ஸ் பவர் 9 இருக்கிறதுனால இங்கே என்ன மெய்யற்ற கற்பனை மூலங்கள் எழுதணும். கற்பனை மூலங்கள் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஹென்ஸ் 0 இஸ் அ ரூட். ஆல் அதர் 8 ரூட்ஸ் ஆர் என்ன எழுதணும் நம்ம இமேஜினரி அப்படின்னு எழுதணும். ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன ஒரு கணக்கு தான். ஓகேவா? எத்தனை மூலங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக வந்து ப்ளஸ் மைனஸை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஜீரோவை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். ஜீரோன்னு தெளிவாக கேள்வியிலே கேட்டதுனால, பூஜ்ஜியம் ஆக்கிகள்னு கேட்டதுனால அதுலேயும் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். ஓகேவா? சிம்பிளான ஒரு கணக்கு தான் இந்த சம் பாருங்கள். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.